என் அன்பு பிள்ளையே, நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்களும் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் நீ உணர மறுக்கின்றா? ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டி வரத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதி உன்னிடத்தில் வளர்த்து கொண்டாயானால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய். காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம். அது தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம். இதுவே நெருப்பில் விழுந்தால் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். அதை எந்தவித எதிர்கால கற்பனை கனவுகளை அதில் வரைந்தால் நிகழ்காலத்தின் உயிருள்ள ஓவியத்தை எப்போது வரைவா? எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை. அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் குழந்தையே. இது நிச்சயமாக நடக்கும். நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று எல்லா செல்வங்களுடனும் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார். என் அருளா, என் பிள்ளையாகவும் வாழ்வார். நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு. நான் உனக்கு கடன்பட்டிருக்கின்றேன். உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்துக் கொள்வேன். நீ என்னை தரிசிக்கும் போது அனுபவிக்கும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். இங்கு மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார். என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் போது என் அடி வயிறு கலக்குகின்றது குழந்தையே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், நிராகரிப்புகள் என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன். என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன். உன்னை எப்படி மறப்பேனா? உன் வேண்டுதல்களை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேனா? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன்? என் செல்ல மகளே, உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவது எப்படி? நிதானமாக இருப்பது எப்படி? உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகிற அவஸ்தைகள் அவர்களுக்கு புலப்படாது. நீ அவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே. உனக்கு லௌகீக சௌக்கியங்களுக்கு ஒருபோதும் குறைவு வராது. உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படியே நன்றாக இருப்பார்கள். உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையையும் நான் அமைத்து தருவேன். உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் குழந்தையே. நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது. வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பித்தது. அப்படியே தொடர்ந்து கேள், என்னோடு பேசு, முடிந்தால் வாய்விட்டு பேசு, தனிமையில் மனதிற்குள் பேசு, பேசுவதை மட்டும் விட்டு விடாதே. நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் குழந்தையே. நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும் போது அதை தயங்காமல் குடி. விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் மீட்டெடுப்பேன். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும்.
அவமானப்படுகின்ற போது ஒரு அவதாரம் எடு, வேழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகிற போது புன்னகை செய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாதே, வாழ்ந்து காட்டு. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம் மட்டுமே. மனம் அழகாக இருந்தால் மற்ற அனைத்தும் அழகாக தெரியும். அன்பு குழந்தையே, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். அன்பாக பேசிக்கொண்டே இருக்கின்ற உறவை விட அடிக்கடி சண்டை போட்டு சமாதானம் ஆகின்ற உறவுக்குத்தான் அன்பும் ஆயிலும் அதிகம். குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள். இதுவே உண்மை குழந்தையே. காலத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென படைக்கப்பட்டதே. ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது. உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது. சில உறவுகளும் அப்படித்தான். பிறரை பற்றி தெரிந்தென்ன பயன், உன்னை பற்றி புரிந்து கொள், அதுவே ஞானம். உனக்குள் இருக்கும் பயம் உன்னை கொன்றுவிடும். உனக்குள் இருக்கும் துணிவே உன்னை வாழ வைக்கும். அனைத்தும் உனக்குள்ளேயே உள்ளது குழந்தையே. நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? கலங்காதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருவேன். நீ நீயாக இரு. உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொள்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொண்டு அதை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து மகிழ்ச்சியாக இரு. நீ நீயாக இரு. உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன். உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நடக்கட்டும். நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பியிருக்கின்றாய். உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதற்குத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களையும் நம்ப வைப்பதற்குத்தான் இந்த லீலைகள் எல்லாம். நீ என் பூஜையை மட்டும் பார். மற்ற வேலைகளை உனக்காக நான் பார்க்கின்றேன். பதவியா, பணத்தால், மொழியா, ஜாதியா உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகுக்கு எடுத்துக்காட்டு. ஆணவம் இன்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கின்றேன். கலங்காதே. கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் தந்தையாகி இந்த சாகி பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே. நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையே, புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் என் தங்கமே. உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன். என்னை நம்பு, நம்பி காத்திரு. உனக்கான பொக்கிஷங்கள் நிச்சயமாக உன்னை வந்தடையும். என் குழந்தைக்கு தீங்கு செய்ய யாரும் துணிய முடியாது. நான் ஒவ்வொரு கணமும் என் குழந்தையாகியே உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே மகளே. நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே, சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகின்றார்கள். உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது. உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது குழந்தையே. உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து கொள். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. நான் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் தருவேன். கலங்காதே.
என் வழியில் நீ வந்தால் உனக்கு எல்லா வழியையும் திறந்து விடுவேன். எனக்காக நீ சிறிது நேரம் ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை பரிசாக தருவேன். என்னால் நீ பழிச்சொல்லை ஏற்றால் உனக்கு பூரண அருள் கிடைக்கும். நீ என்னிடம் வந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். என்னை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்தால் உன்னை விலைமதிப்பற்றவனாக்கி விடுவேன். நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னை ரத்னம் போன்று ஜொலிக்க செய்வேன். கலங்காதே குழந்தையே, இறைவனிடம் கேட்பதை குறைக்காதே. அதே மாதிரி இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதே. அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல. எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அந்த கடவுளுக்கு தெரியும். அதை சரியான நேரத்தில் தருவார். பொறுமையுடன் காத்திரு. சில சமயங்களில் ஏதோ ஒன்றை அறிந்து கொள்வதை விட ஏதும் அறியாமல் இருப்பதே இன்னல்களில் இருந்து விலகி இன்பமாய் வாழ வழிவகுத்திடும் செயலாகும். நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது குழந்தையே. நான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கான அனைத்து நல்லதையும் நான் செய்வேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.